Hi friends, welcome to இன்னொரு புது எக்ஸ்பிரிமென்ட். இன்னைக்கு வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்பிரிமென்ட் தான் பார்க்க போறோம். ரஸ்டிங் ஆஃப் ஐனியல் எக்ஸ்பிரிமென்ட். இந்த எக்ஸ்பிரிமென்ட் வந்து நிறைய பேர் நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே பண்ணி பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்பிரிமென்ட். இந்த எக்ஸ்பிரிமென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. சோ இந்த எக்ஸ்பிரிமென்ட்காக பாத்தீங்கன்னா ஒரு அயன் நெயில் எடுத்துக்கலாம். சோ இந்த அயன் நெயில் வந்து பாத்தீங்கன்னா சில்வர் கலர்ல இருக்கு. நம்ம வீட்ல அடிக்கிற அந்த ஆணி தான். இங்க இன்னொரு பீக்கர்ல வந்து ஆசிட் எடுத்துக்கோங்க. சோ ஆசிட் வந்து கடல நீங்க வாங்கணும் அவசியம் இல்ல. நார்மலா டாய்லெட் க்ளீன் பண்ற ஆசிட் எடுத்துக்கோங்க. ரியாக்ஷன் கொஞ்சம் ஸ்லோவா தெரியும். சோ இப்போ பாத்தீங்கன்னா ஒரு பீக்கர்ல இந்த டாய்லெட் கிளீனர் ஆசிட் வந்து இதுல ஊத்தி வச்சுக்கோங்க. ஊத்தி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நெயில வந்து இதுல டிராப் பண்ணிருங்க. ஒரு 2-3 டேஸ் வெயிட் பண்ணி ரியாக்ஷன் நடக்குதுன்னு பாருங்க. 2-3 டேஸ் கழிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த சில்வர் கலர் இருந்த அந்த அயன் நெயில் வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் கலர்ல இருக்கும். அது எதனால பாத்தீங்கன்னா ரஸ்ட் ஃபார்மேஷன் நடந்திருக்கும். இதுக்கான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் வந்து இந்த அயன் கூட மிக்ஸ் ஆகுறப்போ இந்த ரஸ்ட் ஃபார்மேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். சோ இதுக்கான கெமிக்கல் ஈக்வேஷன் வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்க. கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து எழுதி காமிக்கிறேன் பாருங்க. சோ அயனுக்குது வந்து Fe. சோ அயனுக்கு வந்து ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஒன்னு வந்து 1 and 3 ரெண்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. அப்ப ரெண்டு விதமான ரியாக்ஷன் நம்ம இங்க எழுதலாம். சோ இப்ப Fe plus ஆக்சிஜன் வந்து O2 gives இப்ப பாத்தீங்கன்னா இதுக்கு எப்படி எழுத நான் காமிக்கிறேன். Fe O. சோ இப்ப பாத்தீங்கன்னா இது ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா 2. சோ நம்ம வந்து இதல வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்துக்கலாம் 1. சோ பாத்தீங்கன்னா லைக் இப்படி தான் ரியாக்ஷன் இருக்கும். சோ Fe 2 O. O வந்து 1. சோ அந்த 1 வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. இப்படி ஒன்னு ஃபார்ம் ஆகும். இன்னொரு விதமான ரியாக்ஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் பாத்தீங்கன்னா லைக் இங்க நான் எழுதிக்கலாம் Fe 2 O னு. சோ இப்போ வந்து நம்ம 3 எடுப்போம். 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்தா எப்படி ரியாக்ஷன் இருக்கும் பாத்தீங்கன்னா Fe plus O2 gives Fe. இத நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். Fe ஓ நான் சொன்ன மாதிரி ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து 2. இப்போ இதுக்கு வந்து நம்ம பாத்தீங்கன்னா 3 எடுத்துறோம். சோ 3. சோ இப்போ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா Fe2 O3. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 நம்பர் ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்தீங்கன்னா இந்த ரியாக்ஷன் கிடைக்கும். இதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் எடுத்தீங்கன்னா நமக்கு வந்து Fe2 O3 கிடைக்கும். இது வந்து அன்பேலன்ஸ்டு ரியாக்ஷன் தான். இத பேலன்ஸ் பண்ணுவாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன் இருக்கு, இங்க ரெண்டு அயன் இருக்கு. சோ இங்க 2 ஆட் பண்ணுவோம். சோ இங்க 2 அயன் இருக்கு, இங்க 2 அயன் இருக்கு. ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. பட் ஆனா இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் தான் இருக்கு, இங்க ரெண்டு ஆக்சிஜன் இருக்கு. இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து நம்ம 2 ஆக்சிஜன் ஆட் பண்ணி பாப்போம். அப்ப இங்க நம்ம 2 ஆட் பண்ணி பாப்போம். இப்போ பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்கு. ஆனா இங்க 2 ஆட் பண்ணனால 4 ஆக்சிஜன்ஸ் இங்க இந்த சைடு வந்து வந்துருச்சு. சோ இந்த 2 எரேஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க இப்ப பாத்தீங்கன்னா 2 × 1. சோ 2 ஆக்சிஜன்ஸ் இருக்கு, 4 அயன் இருக்கு நமக்கிட்ட. இந்த சைடு பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்கு, ஆனா இங்க ஒரு ரெண்டு அயன் தான் இருக்கு. இங்க சிம்பிளா 4 போட்டுக்கோங்க. சோ 4 அயன் 2 ஆக்சிஜன். இந்த சைடு 4 அயன் இருக்கு, இந்த சைடு 2 ஆக்சிஜன் இருக்கு. இந்த ரியாக்ஷன் வந்து பேலன்ஸ். சோ இப்படி தான் பேலன்ஸ் பண்ணனும். இந்த ரியாக்ஷனை பேலன்ஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்கு, இங்க 3 ஆக்சிஜன்ஸ் இருக்கு. சோ இந்த ஆக்சிஜன் பேலன்ஸ் பண்றதுக்கு என்ன பண்றேனா இங்க ஒரு 2 ஆட் பண்றேன். அப்ப 2 × 3 6 ஆக்சிஜன்ஸ் இங்க இருக்கு. இங்க நமக்கு 2 தான் இருக்கு. அப்ப நீங்க 3 போட்டீங்கன்னா 3 × 2 6. சோ இங்க நமக்கு 6 ஆக்சிஜன் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அயன் தான் இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 × 2 4 அயன்ஸ் இருக்கு. இங்க நீங்க 4 அயன் 4 Fe ஆட் பண்ணிக்கோங்க, 4 வந்துருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா 4 அயன் இந்த சைடும், இந்த சைடு 4 அயன், இந்த சைடு 6 ஆக்சிஜன், இந்த சைடு 6 ஆக்சிஜன். இப்படிதான் இந்த ரியாக்ஷன் பேலன்ஸ் பண்ணனும். சோ வார்மியரோட எக்ஸ்பிரிமெண்ட் வந்து நம்ம ரியல் டைமா பண்ணி பார்க்கலாம். ஒரு அயன் நெய், அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ், அதுக்கப்புறம் நம்ம நார்மல் டாய்லெட் கிளீனர் எடுத்திருக்கேன். இந்த டாய்லெட் கிளீனர் வந்து ஒரு ஆசிட். இப்ப என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா லைக் இந்த டாய்லெட் கிளீனரை வந்து இதுல நான் ஊத்துறேன். சோ இப்போ வந்து இந்த அயன் நெயில வந்து இதுக்குள்ள நம்ம போட்டுடலாம். சோ ஒரு 3 டேஸ் கழிச்சு பாப்போம் இது என்ன ரியாக்ஷன் நடந்துருக்கு அப்படின்னு. 3 டேஸ் லேட்டர். 3 டேஸ் ஆயிடுச்சு. இப்ப பாருங்க அயன் நெயில் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. நம்ம சில்வர் கலர்ல பார்த்தோம், பாத்தீங்கன்னா இப்ப வந்து பிரவுன் கலர்ல இருக்கு. நான் வெளியே எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இங்க ஃபுல்லா பிரவுன் கலர்ல ரஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு.